சமூக நீதிக்கு ஆதரவான கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கை. எங்களுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தான். சமூக நீதிக்கு எப்பயுமே குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இடஒதுக்கீடு தொடர வேண்டும் அப்படின்றது தான் எங்கள் அனைவருடைய கோரிக்கை. எங்களுடைய அகில பாரத தலைவர் திரு நட்டாஜி அவர்கள் கூட பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் சமூக நீதிக்கு பின்னால் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சமூக நீதியை பற்றி பேசுகிறவருங்க இன்னைக்கு எப்படி சமூக நீதியை பார்த்துருக்காங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும். கடந்த 3-4 மாதத்துக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலாளரை சந்திச்சுட்டு வர்றார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா, நாங்கள் என்ன 3ம் தர குடிமக்களான்னு கேட்டார். இதுதான் அவர்களுடைய சமூக நீதி. ஜட்ஜ் ஆவது ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஜட்ஜ் ஆகிறாரு, அவருடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி அவர் ஜட்ஜ் ஆகிறார். அப்படி ஜட்ஜ் ஆகிறவரை கேவலப்படுத்தினது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஜட்ஜ் ஆகிறது ஆக்குனது திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்கிறார். இவங்க தான் இன்றைக்கு சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க. இது மட்டும் இல்லை, இது ரெண்டு உதாரணங்கள் தான். அவர்களுடைய எம்எல்ஏக்கள் பட்டியலின மக்களை வேலை செய்ய விடாமல் தடுத்திருக்காங்க. அவர்களுடைய எம்எல்ஏக்கள் வண்ணார் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசினாங்க. அவர்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் பட்டியலினத்தை சார்ந்தவரை செருப்படுத்திட்டு வர சொன்னார். இதையெல்லாம் தாண்டி ஊராட்சி மன்ற தலைவர்கள் வேலை செய்யாமல் விடுறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த துணைத் தலைவர்கள், இவர்கள் மேலே எல்லாமே ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வரலாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இவர் தான் இன்றைக்கி சமூக நீதியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்திருக்காங்க. அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனையானது, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் அவர் சுதந்திரமாக செயல்படுவதற்கு முயற்சிக்கிறார். அவரை சுதந்திரமாக செயல்படக்கூடாது என்பது சில பேர் அதை செயல்படுத்துகிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி உலகளவில் தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டி, ஒரு தன்னிச்சையாக செயல்படுவதற்கு அவர்களை ஏன் தடுக்க வேண்டும் என்பது ஒரு புறம். அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் அவர்களும் அரசாங்கம் என்ன மாதிரி நடைமுறை இருக்கிறதோ அதை அவரும் பின்பற்ற வேண்டும் என்பது தான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு. சிறப்பு அந்தஸ்து மூலிமா எந்த நேரத்திலையுமே எந்த விதத்திலுமே இடஒதுக்கீடு பாதிக்கப்படாது, இடஒதுக்கீடு பாதிக்கப்படும்னு சொல்கிறதே பொய். இடஒதுக்கீடு இஸ் எஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரைட். எல்லா இடத்துலையும் தான் இடஒதுக்கீடு இருக்குது. எப்படி இடஒதுக்கீடை வந்து எடுக்க முடியும், எவ்வளோ பெரிய அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாலும் கூட? இது ஒரு அடிப்படை இல்லாத கேள்வி தான். அடிப்படை இல்லாமல் தான் மக்கள் வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. கேஸ் வரல, வந்த பிறகு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் அது முடிவு பண்ணுறேன். எங்க இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரல. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்தால் பண்ண முடியும். பாஜக வாதாடலை தவறாக சொல்லக்கூடாது. ஸ்டாலின் வந்து அவருக்கு என்னது, ஸ்டாலின் எப்போ காலையில் எந்திரிச்சாலே அவர் வந்து பாஜகவை குறை சொல்லணும்னா அவருக்கு தூக்கம் வராது. நல்லது செஞ்சாலும் அதை வந்து திருச்சி சொல்கிறது தான் அவருடைய வழக்கமாக இருக்கிறது. கோரிக்கை
ஆளுநரை வந்து ஒரு ஆளுநர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சார் அவருடைய வைஸ் சான்சலர் அவர்கள் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த யூனிவர்சிட்டியை இன்னும் மேலே தரம் உயர்த்தணும்ட்டு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவரை பதவி நீக்கம் செய்யணுன்றதுல அவசியம் இல்லையே. ஏங்க அவங்களோட பைலாஸ் நீங்க பார்க்கணும், அவருக்கு வந்து பவர் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இல்ல நான் தான் சொல்லிட்டேன், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பைலாஸ்ல கவர்னர் அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலருக்கு என்னென்ன பவர் இருக்கு, அந்த பவர் அவர் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. தமிழக அரசாங்கத்தை கேட்காம கடிதம் எழுதக்கூடாதுன்ற ரூல் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. வைஸ் சான்சலர் தானே சொல்லணும். அதுதான் நான் இப்ப சொன்னேன், வைஸ் சான்சலருடைய பவர் என்ன, அவருடைய பவரை கூட தலையிடுறதுக்கு நம்ம யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏங்க இது வந்து அண்ணா பல்கலைக்கழகம் கவர்மெண்ட்டுக்கான இது இடைப்பட்ட விவகாரம். ஓபிசி இடஒதுக்கீடுல உண்மையாலுமே ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி அவங்க கூட தான் நிற்கிறோம். இடஒதுக்கீடு அவங்களுக்கு வாங்கி கொடுப்பதில் நாங்கள் தான் தயாராக இருக்கோம். ஏங்க ஒரு கூட்டத்துக்கு மக்கள் மதத்தில் அந்த இதுக்காக பேசியிருக்காங்க. ஏங்க இதுக்கெல்லாமாக விளக்கம் கேட்பாங்க. கொஸ்டின் இது எப்படி வந்து வந்து விளக்கம் கேட்பாங்க? வாட் இஸ் திஸ்? ஏங்க பாஜக கொள்கை வந்து ஒரு நல்லது ஒருத்தர் செய்யதாருனா யார் நல்லது செய்தாலும் வரவேற்போம். யார் நல்லது மக்களுக்கு சமுதாயத்திற்கு நல்லது செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வரவேற்போம். எல்லாருமே கருத்துரிமை பத்தி பேசுறீங்க, பொதுமக்களும் பேசுறாங்க, மற்ற கட்சிகளும் பேசுறாங்க. அவங்க ஒருத்தர் சினிமா எடுக்கிறது ஒருத்தர் சினிமா எடுக்கிறனுடைய ஒருத்தருடைய கருத்துரிமை, அதுல நடிக்கிறது அவருடைய தனிப்பட்ட உரிமை. இதுல எதுக்கு நம்ம வந்து ஒருத்தர் ஒரு சினிமாவை எடுக்கிறது சினிமாவில் நடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன? முத்தையா முரளிதரன் தமிழ்நாட்டுக்காரர், அவங்களுடைய வம்சம் வந்து தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்குன்னு தான் சொல்றாங்க. அவர் தமிழர்னு தான் சொல்றாங்க. அப்படி பார்த்தா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க. காங்கிரஸ் வந்து ஈழ தமிழ்நாட்டில் ஈழத்தில் கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக நம்மளுடைய என்னுடைய தமிழ் சொந்தங்களை கொலை செஞ்சாங்க, கொலை செய்தார்கள். அதற்கு சப்போர்ட் செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் அரசாங்கம். அவர்கள் மேலதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.